عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. ما بعد، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت رحمة، أو كما قال عليه الصلاة والسلام. إلا بكلم الله ورمك وردك تماما. صلاة سلام خاتم الأنبياء سيد الأتقياء حبيبنا شفيعنا رسول الله صلى الله عليه وسلم أورغل ميد مورغلين أنكم شفاعتم வாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் வாழும் காலம் எல்லாம் ஆஃபியத்தோடு வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனது மேலான ஆஃபியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. பாவத்தின் தொடர்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மிக்க ரமலானுடைய இந்திய நாட்களையும் பயனுள்ளதாக கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருவானாக. கண்ணியமிக்க மொழியங்களை அல்லாஹுடன் நடிகார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்துல் அம்பியா, நபிமார்கள் என்று அர்த்தம். அல் அம்பியா நபிமார்கள் என்ற பெயரில் ஒரு சூரா. அதிலே நபிமார்களில் குறிப்பாக ஒரு 5 நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் அதிலே பேசுகிறான். நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அதுபோல நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, நிறைவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்தியோடு அந்த சூரா முடிகிறது. அம்பியா நபிமார்கள் என்ற தலைப்பிட்டு அல்லாஹ் குறிப்பாக நபிமார்களுடைய வாழ்க்கையில நடந்த சோதனையான காலகட்டங்கள்ல அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். நபிமார்களுடைய வாழ்க்கையை முழுக்க அல்லாஹ் அங்க பேசல, நபிமார்களுடைய வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான நெருக்கடியான காலகட்டம். அந்த அடிப்படையில் இந்த சூரா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறும் பேசுகிறது. நபிமார்களுடைய வரலாறுகள்ல மிக முக்கியமாக 3 நபிமார்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதுல மிக முக்கியமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், 2வது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், 3வதாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 பேர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நெருக்கடி வந்த பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முதல்ல அல்லாஹ் சொல்லுவான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலங்களாக நோயில் இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கிறார்கள். நெருக்கடியான காலகட்டத்தில் மீன் வயிற்றுக்குள் இருளிலே அவர்கள் மாட்டிக்கொண்ட பொழுது மீன் அவர்களை விழுங்கி விடுகிறது. மீன் வயிற்றுக்குள் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பல இருள்களில் அவர் மாட்டிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்தார். 1, கடல் ஒரு இருள், கடலினுடைய ஆழம் ஒரு இருள், மீன் அதனுடைய வயிறு ஒரு இருள், இப்படி பல்வேறு இருளுக்குள் அவர் மாட்டிக்கொள்கிறார். அந்த நேரத்தில் லாயிலாக இல்லாத சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். நம்ம பிரபலியமான இந்த தஸ்பீ, இதை சொல்லி கேட்கிற இந்த நெருக்கடியும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல உண்டு. அந்த தூண் இந்த சூறால தான் இருக்கு. லாயிலாக இல்லாத சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் இந்த தஸ்பீயும் துவாவும் அது இந்த நான் அநியாயம் செய்துவிட்டேன் என்று அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையினுடைய துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த வார்த்தை ஓதிய காரணத்தினால் அந்த துவாவின் வெளிப்பாடாக அந்த ஆபத்திலிருந்து யூனுஸ் நபி அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொல்கிறார். 3வது அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலங்களாக பிள்ளை இல்லை. அல்லாஹ்விடத்தில் குழந்தைக்காக எத்தனையோ தடவை கேட்டாங்க. கடைசியாக ரப்பிலாத்துதர் நீ மருதா மாந்த கைகள் வாரித்தேன். நீண்ட காலத்துல அல்லாஹ் துவா கேட்டு நம்பிக்கையோடு கேட்டுட்டு கடைசி அல்லாஹ் இப்படி கேட்டாங்களா, ரப்பே என்னை தன்னந்தனியாக விட்டு விடாதே, நீ தான் வாரிசுகள் கொடுப்பது மிக சிறந்தவன் என்று அல்லாஹ் துவா செய்தார்.
ரப்பி நான் தசர்னி பர்தா, என்ன தனித்தவனாக விட்டு விடாதே, தனியாக என்னை விட்டு விடாதே. அந்த கயிறு வாரித்தே வாரிசுகள் கொடுப்பதில் நீயே மிக சிறந்தவன் என்ற துவாவை கேட்டாங்க. அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரு பிள்ளையை கொடுத்தான் என்று அல்லாஹ். இந்த மூன்று நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்கிறார்கள். ஒவ்வொருவர்களும் குழந்தை செல்வமாக ஆரோக்கியமாக இருளில் இருந்து தன்னை பாதுகாக்கணும், ஒரு ஆபத்தில் இருந்து தன்னை பாதுகாக்கணும் என்று ஒவ்வொருவர்களும் இப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கிற இந்த நேரத்தில் கடைசியாக நிறைவாக அல்லாஹ் முடிக்கிறான், நபியே உங்களை அகிலத்தாருக்கு அருட்குறையாக நாம் அனுப்பி வைப்போம் என்று எல்லா நபிமார்களும் அருளை கேட்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்கிறார்கள். ஆனால் ரசூலை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் அருளை அகிலத்திற்கு கொடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். எல்லாருமே அகில அருளை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கிறாங்க. ஆனால் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே அகிலத்திற்கும் நீங்கள் அருள் கொடை ரஹ்மத் என்று சொல்கிறார், நீங்கள் கிருபை காட்டுபவர் என்று சொல்லல, கிருபையே நீங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த வார்த்தையை கவனிச்சோம்னா அகிலம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்னுகள் மட்டுமல்ல, மண்ணுக்கு மட்டுமல்ல, விண்ணுக்கு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமீன், ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தன்னை பார்த்து சொல்லுவான், நான் ரப்புல் ஆலமீன்ங்கிறார். ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ரஹ்மத்துல் ஆலமீன்ங்கிறார். குர்ஆனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், திக்ருல் ஆலமீன்ங்கிறார். ஆலமீன்னா என்ன? அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரப்போ அவர்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரஹ்மத். அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரப்போ எல்லோருக்கும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். ரஹ்மத்னா என்ன? அருள், கிருபை. ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதா புக்கு வேலை, ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதா போற. என்ன நேர் ஆப்போசிட் வார்த்தை அதா, ரஹ்மத்துக்கு நேர் ஆப்போசிட் வார்த்தை அதா. அதனாலதான் அபு ஜஹில் கஅபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்ததாக, அல்லாஹ்வை இப்படி கேட்டதாக குர்ஆன் சொல்றது, உண்மையாளராக இருந்திருந்தால் நீ மக்களுக்கு நீ காட்டணும், இந்த இடத்துல கல்மலை பொழிய வேண்டும் என்று கேட்கிறார். உடனே கல்மலை பொழியும் சொல்லி கேட்கிற பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்க இருக்கிறீங்க நபியே, நீங்க ரஹ்மத் இல்லையா? ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதாப் எப்படி வரும்? ரஹ்மத்துக்கே மாற்றமானது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலங்களில் நபியினுடைய பூமியில் அவர்கள் ரஹ்மத் அது, அதை நேரடியாக உணர்ந்தார்கள். நபி ஹயாத் வாழ்ந்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மதீனாவில் ஒரு நிலநடுக்கம் கிடையாது, ஒரு நிலநடுக்கம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் உஹத் மலைக்கு மேல் ஏறிய பொழுது உஹத் மலை லேசாக அசைந்தது. அமைதியாகிவிடு, திருமதி சரிப்பில் வரக்கூடிய ஹதீஸ், அமைதியாகிவிடு, ஏன் அசைக்கிறாய்? உன் மீது ஒரு நபி இருக்கிறார்கள், உன் மீது ஒரு நபி இருக்கிறார்கள், ஒரு சித்தீப் இருக்கிறார், ரெண்டு ஷஹீது இருக்கிறார்கள். மழை தேவைப்படுகிற நேரங்களில் எல்லாம் காலங்களில் எல்லாம் மத்த அறிமார்கள் மக்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் ஊருக்கு வெளியே போய் அல்லாஹ்வுக்கு துஆ கேட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துல இருந்து மழையை கொண்டு வர வச்சாங்க. என்ன ரஹ்மத்? மழை ஒரு ரஹ்மத் என்றால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். அந்த ரஹ்மத்துல் ஆலமீனை தேடி வர வேண்டும் மழை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது சஹாபாக்கள் சொல்லுவார்கள், கடுமையான வெயில்,
கட்டும் வெயில் சுட்டரிக்கிறது. அப்பொழுதெல்லாம் கூரை அப்படியே நேர்த்தான கூரை தானே, அந்த கூரை வழியாக வெயில் எங்களால் தாங்க முடியல. ஜும்மால உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மழை இல்ல, கால்நடைகள் செத்து போகுது, விவசாயம் நடந்து போச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. மதீனாவில் அவ்வளவு நெருக்கடியில நாங்கள் வந்து ரஹ்மத்திடம் ரஹ்மத்தை கேட்டோம். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எல்லா இடத்துல வந்து மழை வேணும் கேட்ட உடனே சரி வாங்க எல்லாரும் வெளியே போய் நாம போய் ரஹ்மத்தை போய் கேட்போம் எல்லாருக்கும் சொல்லல, மெம்பர்ல நின்று கொண்டு வானத்தை கை காட்டினார்கள். மேகத்திற்கான வழியே இல்லை, செல்லாரிசலம் சைகை செய்தார்கள். ஆங்காங்கே இருந்த மேகங்கள் நபியினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அப்படியே ஓடி வந்து அந்த நிமிஷம் சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுகையை முடித்து விட்டு செல்லுகிற பொழுது எங்கள் முகங்கள் எல்லாம் சேறு பதிந்திருந்தது என்று சொல்கிறார். மழை பெய்யறதுக்கு வழியே கிடையாது, அப்படி சுட்டரிக்கிறது. மேகத்தை அழைக்கிறார்கள், தங்கள் விரல் அசைவுக்கு கட்டுப்பட்டு எல்லா மேகங்களும் வந்து மழை பொழிய ஆரம்பித்தது. ஜும்மாவை முடிச்சுட்டு போகும் போது மழை, ஒரு வாரம் முழுக்க, மறுவாரமும் ரெண்டு வாரமும் கடுமையான மழை. அடுத்த இரண்டாவது ஜும்மால சொல்லாலத்துல புதுபால நிக்கிறாங்க, அதே ஆறு வந்து சொன்னார், யார் சொல்லுங்களா, இப்பொழுதும் கால்நடைகள் செத்துக் கொண்டிருக்கிறது வெள்ளத்தினால் என்று சொன்னார். வெள்ளத்தினால் ரெண்டு வாரம் மழை விடவே இல்லை. நபியினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த ரஹ்மத்திற்கு கட்டுப்பட்டு மழை அல்லாஹ் அப்படி பொழிய வைத்தான். செல்லதா சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நாங்க ரெண்டு வாரமா வெயிலையே பார்க்கலங்கிறாங்க. செல்லதா அலை செல்லம் இப்ப ரெண்டாவது ஜும்மால அதே சஹாபிக்கு முன்னால தங்களுடைய விரலை காட்டி மேகத்தை பிரிந்து போக சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லத்தினுடைய ரஹ்மத்தை அருள ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அனுபவித்தோம். அவர்கள் ரஹ்மத்து இல்லையா, சின்ன குழந்தைகள் மீது ரஹ்மத்து, ஒவ்வொருவர்களையும் செல்லாலை செல்லம் காட்டின ரஹ்மத்தினுடைய விஷயங்களை குறித்து தங்களுக்கு யார் எது செய்தாலும் செல்லம் அவர்களுக்கு துவா செய்வார்கள். நபியினுடைய ரஹ்மத்தை குறித்து சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ஒரு சின்ன பையன் ரபியா, 11 வயசு உள்ள ரபியா, செல்லாலை செல்லத்துக்கு ஒரு செய்ய தண்ணி ஊத்துறப்ப நபி செல்லாலை செல்லம் ரபியாட்ட கேட்டாங்க, தண்ணி ஊர்த்தி கஷேயா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறா கேளு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்னாரு, அழுத்த முராபத்த கபில் ஜன்னா, உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும் என்று கேட்கிறார். உங்களோடு சொர்க்கத்தில் நபி செல்லாலை நான் தருகிறேன். நான் நபி குழந்தைகள் மீது, சிறுவர்கள் மீது, வாணிபர்கள் மீது, பெண்கள் மீது, வயோதிகள் மீது, பெரியவர்கள், அரசர்கள், தலைவர்கள், ஒவ்வொருவர்களின் மீதும் ரசூலுல்லாஹினுடைய அருளான அணுகுமுறை, அந்த ரஹ்மத்து, அதுதான் இஸ்லாத்து இவ்வளவு பெரிய வெற்றி பாதைக்கு கொண்டு வந்தது. எல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேலை பார்த்த சின்ன பிள்ளைகள்ல ஒரு யூத பிள்ளையும் உண்டு. யூதனுடைய மகன் கூட செல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேலை பார்த்திருக்கிறாங்க. ஒரு கட்டம் அவர் நோயில படுத்திருக்கிறார் அந்த சின்ன பையன் என்று கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டுல அந்த சிறுவனை தேடி வருகிறார்கள். மதீனால அந்த யூதருடைய வீட்டை தேடி வந்து அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டேன்னு சொல்லி செல்லா அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து, நான் உன்னை பாதுகாக்கிற ஆபத்துல இருந்து நான் சொன்னது நீ சொல்லுவியா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுக்கிறான். அந்த சின்ன பையன் ரசூலுல்லாஹ் தான் இவ்வளவு நாள் வேலை பார்த்தான், நபிக்கு தான் இவ்வளவு நாள் வேலை பார்த்தான் என்றாலும் கூட இந்த நேரத்துல கலிமாவை சொல்லி கொடுக்கிறப்போ அவன் கடுமையான நோயில படுத்திருந்தான். தன்னுடைய தந்தை யூதனை பார்க்கிறார், ரசூலையும் பார்க்கிறார், திரும்ப யூதனை பற்றி பார்க்கிற பொழுது அவருடைய தந்தை யூதன் சொன்னானா, முகம்மதுக்கு நீ கட்டுப்பட்டு சொல்லி யூதன் சொன்ன பொழுது உடனே அவன் கலிமா சொன்னான். கலிமாவை சொன்ன உடனே செல்லா அலை செல்லம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், என்னை காரணமாக வைத்து அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றினான் என்ற துவாவுடன் அவனுடைய வீட்டினுடைய வாசற்படியை காலெடுத்து வைக்கிற பெருமானா செல்லா அலை செல்லம் அவனுடைய ரூஹு பிரிகிறது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டினுடைய கோப்பையை தொட்டவனுக்கு கூட அல்லாஹ் கலிமாவுடைய நசீபாக்கினார். இதுதான் எங்கள் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லத்தினுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரஹ்மத்துங்கிறது சாமானியமானது இல்ல, அதற்கு ரசூல் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இறக்கமானவர்கள். ஒரு சபையில செல்லா அலை செல்லத்துக்கு அன்பளிப்பா பால் வந்துச்சு, குடிச்சாங்க, குடிச்சிட்டு வலது பக்கத்துல குடுக்கணும், எப்பவுமே நபி பழக்கம், வலது பக்கத்துல சின்ன பிள்ளை இருக்கிறார், இப்ப அக்பாஸ் இருந்தால் இடது பக்கத்துல அபூபக்கர் போன்ற பெரியவங்க இருக்கிறாங்க. இப்ப செல்லா அலை செல்லம்
இப்படி அப்பா கேட்டாங்க, அதனுடைய நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் பெரியவங்க இடது பக்கத்துல இருக்கிறாங்க அபூபக்கர் கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு செல்லாலே செல்லும் கேட்கிறார்கள். இப்படி அப்பா 10 வயசு இருக்கும், அவர் சொன்னார் நசீமி எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் நான் விட்டுத்தர மாட்டேன்ட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பாக முடியும். ஆனாலும் சின்ன பிள்ளைகளுடைய உணர்வை கூட அறிப்பவர்கள் சொல்லுவார்கள், சிறுவர்களை சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைங்களை வாங்கி கொஞ்சுகிற பொழுது நபியினுடைய சுட்டை அல்லது விரலை குழந்தைகள் பிடித்துக் கொண்டால் அவங்களா எப்ப விழுவாங்களோ அது வரைக்கும் போவாங்க. பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், நீங்க கொஞ்சம் ஊறி விட்டதான் சொன்னவன்னா இல்லை, குழந்தைகளுடைய மனதை கூட புண்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அவங்களா விடட்டும் அது வரைக்கும் நான் கூட வருவாங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட ரசூலுடைய இறக்கம் அன்பு குழந்தைகள் சகாபாக்கள் சொல்லுவாங்க. மதீனால ஒரு பைத்தியக்கார பெண் இருந்துச்சு, ஒரு கட்டத்துல செல்லாலேசனத்துடைய கையை பிடிச்சி தெரு தெருவோ ஓடுதல் அம்மா செல்லாலேசனம் பின்னாலேயே ஓடுறாரு. சகாபாக்கள் சொல்லுவார்கள் அது விவரம் இல்ல, பைத்தியக்கார ஒரு பெண்ணு நபியினுடைய கையை பிடிச்சு ஓடும் போது நினைச்சிருந்தால் தடுத்திருக்க முடியும், ஆனா செல்லாலேசனம் பின்னால் ஓடுகிறார்கள். பெண்களின் மீது, குழந்தைகளின் மீது, வயதானவர்களின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரஹ்மத், ரஹ்மத்துல் ஆலமீன், அவர்கள் ஆழத்துக்கெல்லாம் ரஹ்மத். உம்மு ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அந்த ரஹ்மத்தை முத முதல்ல வாங்கியது நான் தான், அந்த ரஹ்மத்தை முத முதல்ல தொட்டது நான் தான், அந்த ரஹ்மத்து முதல்ல என் கரத்தில் வந்து நான் விழுந்தது என்று சொன்னார்கள். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரசவம் பார்த்த உம்மு ஷிஃபா சொல்லுவார்கள், ஆமீனா அம்மாவுக்கு நான் பிரசவம் பார்த்த ரசூல் முத முதல்ல என் கையில் வருகிறார்கள். அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்ட பொழுது அதற்கு உம்மு ஷிஃபா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அந்த குழந்தையினுடைய நாவிலிருந்து நான் கேட்ட முதல் வார்த்தை ரஹிமக்கில்லா, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக என்று பிரசவம் பார்த்த எனக்கு முத முதல்ல அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திற்காக அந்த குழந்தையை துஆ செய்தது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உலக புகழ் பெற்ற செல்வந்தர் வேறு யாரும் அல்ல, என் மகன் தான் என்று சொல்கிறார். அந்த ரஹ்மத்தை தொட்டதினால் அல்லாஹ் எனக்கு பெரிய பிள்ளையாதான் பாக்கியமாக கொடுத்துட்டான். அந்த குழந்தையை பக்கத்தில் இருந்த வேலைக்கார பெண் சுவைப்பாட்டை நான் கொடுத்து கொஞ்ச நேரம் வச்சுக்க மாதிரி சொல்லி வச்சு நான் கொடுத்து விட்டு மீண்டும் அந்த குழந்தையை வாங்கிவிட்டு சுவைபாவிடம் சொன்னேன், உன் எஜமானன் அபூலகப்பிடம் போய் குழந்தை பிறந்த செய்தியை போய் சொல்லு சொன்னவுடன் உடனே ஓடுகிறார் சுவைபா. அபூலகனுடைய அடிமை பெண் போய் அபூலகப்பிடம் போய் சென்று உங்கள் சகோதரர் அப்துல்லாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னவுடன் அபூலக உடனே சொன்னான், இந்த நிமிஷத்தில் இருந்து நீ விடுதலை அடிமை அல்ல என்று சொன்னான். நபியை தொட்டுவிட்டுத்தான் சென்றேன், அந்த ரஹ்மத்தை தொட்டுவிட்டுத்தான் சென்றேன், கல் நெஞ்சக்காரனுடைய கல்பு கூட கரைந்து போய்விட்டது என்று சுவைபாடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரஹ்மத்து குறித்து குறிப்பாக பாவிகள் விஷயத்தில் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவார்கள், பாவிகளை எப்பவுமே வெறுத்ததில்லை, கடுமையா பேசினதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபையில குடிகாரர்கள் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய குற்றவாளிகள் எல்லாம் இருந்திருக்காங்க தெரியுமா, எந்த குற்றவாளியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வைத்து அவர் குற்றவாளிங்கிறத காட்டுற மாதிரி நடந்ததே கிடையாது. எந்த குற்றவாளி, நிறைய குற்றவாளிகள் தப்பு செஞ்சவங்க தவறு செஞ்சவங்க சில தவறுகள் ரசூலுக்கு தெரியும், ஏன் சில பேர் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் திருத்திக் கொள்ளலாம இப்படித்தான் சொல்லுவாங்க. நிறைய சபைகள்ல வச்சு செல்லாலே செல்லம் ஒரு தவறு திருத்தினப்ப இப்படித்தான் சொல்லுவார்கள், எத்தனையோ தவறுகள் குற்றவாளிகள் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லத்தினுடைய சபையில் இருந்து அந்த தவறுகளை பெருமானார் செல்லாலே செல்லம் திருத்திறப்பாங்க. ஒருவர் வந்து கேட்டார், எனக்கு விபச்சாரத்தை அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார், விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க. செல்லல்லாஹு செல்லம் அவரை உட்கார வச்சு, யாராவது உங்கள் தாயுடன் இந்த வார்த்தையை கேட்டா நீங்க பொறுத்துக்கிடுவீங்களா, இல்ல பொறுக்க மாட்டேன், உங்கள் சகோதரியோடு பொறுக்க மாட்டேன், அப்படித்தான் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவருக்கு புரிய வைக்கிறார். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாவம் மனசுல வராம இருக்கிறது விவாதம் சொன்னவுடனே பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் இவருடைய கல்பை சுத்தப்படுத்து, யா அல்லாஹ் இவருடைய
பாவத்தினுடைய தொடர்பிட்டு கற்பொழுக்கத்தை பாதுகாத்து பள்ளிவாசலுக்கு வந்து சிறுநீர் கழிக்கிற ஒருவரை எல்லாரும் போய் தடுக்க போறாங்க. செல்லாலேஸ்வரம் அவர் சிறுநீர் கழிக்கிட்டு விடுங்கண்ணா, சிறுநீர் கழிச்சார், சிறுநீர் முழுசா அவர் சிறுநீர் கழிச்சதுனால செல்லாலேஸ்வரம் போய் இது பள்ளிவாசல் நாங்க சுத்தமா வச்சிருப்போம், சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்ன செல்லாலேஸ்வரம் அவர்கிட்ட விபரத்தை புரிய வச்சுட்டு சொன்னாங்க. எனவே நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, தூரத்திலிருந்து வந்திருக்கிறீங்களா, இவருக்கு ஒரு ஒட்டகத்தை அன்பளிப்பா கொடுங்கண்ணா. பள்ளிவாசல்ல வந்து சிறுநீர் கழிச்சுட்டு போற ஒருத்தருக்கு செல்லாலேஸ்வரம் ஒரு வாகனத்தையும் அன்பளிப்பா கொடுத்து அனுப்புகிறார்கள். நபியினுடைய இறக்கத்தை பார்த்து அவர் போய் 300 பேரை கூட்டு வந்து முஸ்லிமா பாருங்க. இஸ்லாம் இப்படித்தான் தொடர்ந்த நபிகள் நாயகம் செல்லாலேஸ்வரம் எந்த இடத்திலேயும் கடுமையான ஒரு வார்த்தை அனசடியா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காரியத்தை ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டதில்லை, இதை ஏன் செய்யல அப்படின்னு கேட்டதில்லை. நபிகள் நாயகம் செல்லாலேஸ்வரம் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், வாழ்நாள்ல கடைசியாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் யாரையாவது கோபத்துல நான் திட்டி இருந்தாலோ கடுமையான வார்த்தையா பேசி இருந்தாலோ ஃபஜ்அல்ஹா ரஹ்மத்தா, அது அவர்களுக்கு தண்டனையா மாத்திராத, அவங்களுக்கு ரஹ்மத்தா மாத்திருந்தாங்க. என் நாவுல இருந்து வந்த எந்த வார்த்தையும் அது ரஹ்மத்தாக தான் ஆக வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளுக்காக அன்பிற்காக இந்த உம்மத்திற்காக துவா செய்கிறார்கள். ரமலானுடைய காலத்துல வந்து ஒருத்தர் நான் நோக்கம் முடிச்சுட்டேன், நான் என் மனைவியோடு உறவு கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு, மனைவியோடு உறவு கொண்டுட்டேன் நோக்கம் முடிச்சுட்டேன்னு பெரிய பாவம் தானே செஞ்சுட்டீங்க, அடிமை வாங்கி உரிமை விடுங்க நான் சொல்லாலே சொல்ல. அவர் சொன்னார் அந்த அளவு வசதி இல்லைன்னா அப்படின்னா நீங்க ஒரு 60 விஷயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா, அவர் சொன்னாரு இல்ல 60 விஷயத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்க வழி இல்ல அப்படின்னா 60 நோன்பு வைக்கின்ற நோன்பு 60 வைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லைன்னா, பணத்தை கேட்டா பணத்துக்கு வழி இல்லைங்கிறார், நோன்பு வைக்க முடியுமா நோன்புக்கு சக்தி இல்லைங்கிறார், எதுக்குமே வழி இல்லைங்கிறார். நரசலத்தாலே சொன்னாங்க அப்படின்னா சரி போய் இங்க உட்காருங்க அப்படின்ட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மதீனாவோட ஒரு பெரிய சதக்கா பேரிச்சம்பளத்தினுடைய கூடையோடு இன்னொருத்தர் வந்தார். செல்லாலேஸ்வரம் இப்ப தப்பு செஞ்சுட்டேன் அவரை எங்கன்னு கேட்டாங்க. அவரை கூப்பிட்டு இன்னாங்க நிறைய பேரிச்சம்பளம் இதை கொண்டு போய் நீங்க ஏழைகளுக்கு சதக்கா கொடுங்க, அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிப்பான்னு சொன்ன பொழுது அவர் கூடையை வாங்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டார், அலையா அஃசர மின்னியா ரசூலுல்லாஹ், இந்த மதீனாவிலே என்னை விட ஏழை யாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டார். மதீனால ஒவ்வொருவர்களும் அனுபவித்தார்கள் இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அப்துல்லா ஷாபர் பவியன் இன்னொரு ஆள் இருந்தாரு, அவர் பஜாருக்கு போனாரு, ஒரு ஆடை கடையில் நிக்கிறாரு, விலை உயர்ந்த ஆடை வாங்குறாரு, வாங்கிட்டு செல்லாலேஸ்வரம் வீட்டு கதவை தட்டினார், செல்லாலேஸ்வரம் திறந்தாங்க, அந்த வாலிபரை பார்த்தவங்க சூழ்நிலை அவ்வளவு சந்தோஷம், செல்லாலேஸ்வரம் அப்படி கட்டி அணித்தார்கள். அவர் சொன்ன என்ன விஷயமா வந்திருக்கீங்க நம்பி கேட்டாங்க, இல்ல நான் பஜாருக்கு போனேன், அழகான விலை உயர்ந்த ஆடை ஒண்ணு நான் வாங்கினேன், உங்களுக்குன்னு அன்பளிப்பா, நீங்க இதை புதுப்பா இதை முடிச்சு புதுப்பா ஓதுன்னு கொடுத்தாங்க. செல்லாலேஸ்வரம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அதை வாங்கினாங்க. சொன்னாரு இது பழக்கமானா, ஆனா அதுக்கு உண்டான விலை காசை மட்டும் நீங்க இவர்கிட்ட கொடுத்துருங்க, கடைக்காரர் கூட வந்திருக்காரு அப்படின்னாரு. கடையில கடனை சொல்லிட்டு கடைக்காரனை கூட்டு வந்து வீட்டு வாசல நிப்பாட்டி இருக்கிறார், அன்பளிப்புன்னு சொல்றாரு. செல்லாலேஸ்வரம் கேட்டாங்க, ஆதி அதியா இது அன்பளிப்பா, இது புதுசா இருக்கு இந்த அன்பளிப்பு, நான் கேள்விப்பட்டது இல்லையா, இப்படி ஒரு அன்பளிப்பு காசையும் கொடுத்துட்டு அன்பளிப்பும் சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு அன்பளிப்பு நான் கேள்விப்பட்டது இல்லையா. அவர் சொன்னாரு, யார சொல்லலாம், உங்களுக்கு இந்த ஆடையை உடுத்து பார்க்கணும்னு எனக்கு ஆசை, ஆனா எனக்கு வசதி இல்ல, நான் என்ன செய்யறாரு கேக்குறாரு. ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வாங்கிட்டு காசை கொடுத்து அவர் அனுப்பிடுறாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து சில பேர் பழகுறாங்க, ஆனால் இவர் பெரிய குடிகாரருங்கிறார். 3 தடவை 4 தடவை குடிக்காக கொண்டு வரப்படுவார், சவுக்கடி கொடுக்கப்பட்டு போயிடுவார். திரும்ப இப்படியே 4வது தடவையும் இவர் இந்த தப்புக்காக கொண்டு வரப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுடைய ரஹ்மத்தை இவர் பயன்படுத்தி எத்தனை தடவை தான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறாரு, நபிக்கு நெருக்கமா இருக்கிற பேர்ல இவர் நிறைய பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாரு, அல்லாஹ் மன்அனுஹு, யா அல்லாஹ் இவரை சபித்து நாசமாக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்துல சொன்ன உடனே செல்லாலேஸ்வரம் உடனே எழுந்திருச்சாங்க, உமரே என் சபையில வச்சு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அவரை ஒரு காலத்திலேயே நீங்கள் திட்ட வேண்டாம், அவர் உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலுடைய நேசம் இருக்குது. குற்றவாளினா என்ன நேசிக்க கூடாதுன்னு இருக்குதா, என்னுடைய அன்பு இருக்க கூடாது, அல்லாஹ் மேல அன்பு நேசிக்க கூடாதுன்னு இருக்குதா, குற்றம் அது தனி விஷயம்,
என் மேல உள்ள அன்பும் அல்லாஹ் மேல உள்ள பாசமும் பாவத்திலிருந்து ஒரு காலம் அவரை தவிர்க்கும். குடிக்காரா இருக்கிறாரா, ஒண்ணுக்கு பலதளவு குடிச்சிட்டாரா, இவரை ஏன் வெறுக்கிற மார்க்கம் அனுமதிக்கப்படல? வாலிபர்கள் நடக்கிற தவற பாருங்க, எங்க செல்லாலயத்துல எப்படி திருத்துவாங்க, கோபப்படுறதில்லை. நான் சொன்னது பொய்னு அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் கூட செல்லாலயத்துல கிடைச்சா சொல்லுங்க. இப்படியே பாக்குறப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒட்டகம் கிடைச்சா கிடைச்சிச்சா. ஒரு கட்டத்துல ரசூலுல்லா பார்வையிலிருந்து மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சு. என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லா பள்ளிக்கு வராங்களா பார்ப்போம், அந்த பின்னால கடைசி தப்புல வந்து நான் நிற்பேன். சனா பார்த்தோட முதல் ஆளா இருந்துச்சு வெளியே போயிடும். நப்பி முகத்துல பார்த்தா கேட்பாங்க, பதில் சொல்லணும், பொய் சொல்லணும், பொய் மேல் ஏறிக்கிட்டே போகும் அப்படிங்கறதுனால ஒரு கட்டம் பள்ளிவாசல் பக்கமா வந்து எனக்கு மனசுல ரொம்ப கஷ்டம், நிம்மதியா தொழக்கூட முடியலையே, நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அப்படின்னு யோசிச்சு அந்த வாலிபர் சொல்கிறார். சொவ்வாத்து பள்ளிவாசல்ல ஆளே இல்லாத நேரத்துல உதவு செஞ்சுட்டு வந்து இன்னைக்காவும் நிம்மதியா நீண்ட நேரம் தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டி நின்னா செல்லாலயத்துல பள்ளிவாசல்ல நுழைஞ்சிட்டாங்க. நபி பள்ளிவாசலுக்கு வந்துட்டான், தொழுகையில் இருக்கிற என் கவனம் கூட மாறுச்சு. செல்லாலயத்துல வந்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறப்ப என் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டாங்க. சரி இப்ப போயிடுவாங்கன்னு நான் தொழுகையை நீளமா தொழுதுகிட்டே இருக்கிறேன், செல்லாலயத்துல போன மாதிரி தெரியல. கடைசியா சொல்லிட்டாங்க, சவ்வா எவ்வளவு நேரமானாலும் அந்த கேள்வி கேட்டுட்டுதான் போவேன்ட்டேன். நான் முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன், தொழுகையை செலாம் வாங்கிட்டேன், இதுக்கு மேலையும் நீட்ட முடியாது. செலாம் வாங்கினோட செல்லாலயத்துல மா பால சராது ஜம்மளி அந்த ஒட்டகம் என்னாச்சு, ஓடிப்பான ஒட்டகம் கிடைச்சதா கிடைக்கலையா? நான் சொன்ன யார சூழல்லாம் அல்லா மேல சத்தியமா, அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை, இதோட விட்டுருங்களா என்ன அப்படின்னு, அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை, இதோட விட்டுருங்க. இப்போ ஹைக்கன் நபி அந்தாக செல்லாலயத்திலும் சிரித்தார்கள், சிரித்து விட்டு அப்படி போயிட்டாங்க. அப்ப நீ பொய் சொன்னீங்க, இத்தனை தடவை பொய் சொன்னீங்க, திரும்ப திரும்ப சொல்லி எதுவுமே கேட்கல. ஒரு சிரிப்பு தான் எங்கள் நாயகத்தினுடைய ஒரு சிரிப்பு. அன்றைக்கு முடிவெடுத்தேன், மௌத்து வரைக்கும் நான் பொய்யும் சொல்ல மாட்டேன், அந்நிய பெண்களை பார்க்கவும் மாட்டேன். அன்றைக்கு முடிவெடுத்தேன் ரசூலுடைய ஒரு வார்த்தை எங்களை திருத்தும், ஒரு பார்வை எங்களை திருத்தும். அது ரஹ்மத்தே இன்ன சனாதக சகல் உள்ளவும் பொசல்லி அலையும் அல்லாஹ் சொல்லுவான், நபியே கொஞ்சம் சஹாபிகளை பாருங்கள், உங்கள் பார்வை படட்டும், அவர்கள் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் அல்லாஹ் சொன்னான். நபி பார்த்தாலே வாழ்க்கை அமைதியாயிடும். என்ன அது ரஹ்மத்தினுடைய பார்வை இல்லையா? செல்லாலே சொல்லும் ரஹ்மத் இல்லையா? எனவே உமா அரசாக்க இல்லா ரஹ்மத்தில் ஆளுமே அந்த ரஹ்மத்தினுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோம். நிச்சயமாக செல்லாலயத்தல்லத்தினுடைய உம்மத்தாக இந்த உம்மத்து கிடைக்கப்பட்டது மிகப்பெரிய பாக்கியம். எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் அவிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நம்ம சொல்லுவாங்க, தொழுகையில் இருக்கிற போல் ஒரு தொழுகையில ரெண்டக்கா தொழில் சனா வாங்கி செல்லாலயத்தல்லம் போவாங்க. ஒரு சனாமி போய் கேட்பாரு, அபசரத் இஸ்லாம் மசீத் யார சூழல்லா லுகர் ரெண்டக்கா இதாக ஆயிடுச்சு, அதுல நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. லுகர் ரெண்டக்கா இதாச்சு நீங்க மறந்து செல்லாலயத்தில் சொல்லுவாங்க, மறக்கவும் இல்லை, சுருக்கப்படவும் இல்லை. நான் மறக்கடிக்கப்பட்டேன், என் உப்பத்துல தொழுகையில ஏதாவது இந்த மாதிரி வந்தா எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு நான் தானே சொல்லிக் கொடுக்கணும், அதுக்காக அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு மறதியை தந்தான். நான் சொல்லுவாங்க இந்த உப்பத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்திலே போருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது தனஞ்சு நேரத்துல சகாபிகள் சொல்லுவாங்க, யாராவது பதிவு கேள்வி போட்டுருங்க, என்ன ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம எல்லாம் படுக்கணும் சொன்ன உடனே விழாக்கடி எல்லாம் நான் எழுதி போடுறேன், நான் பொருட்படுத்துக்கிறேன், நீங்க எல்லாம் படுங்கன்னு எல்லாத்துக்கும் செல்லாலயத்தினுடைய வாழ்க்கையில பஜீர் கலாமான உடனே பிலால் எழுப்புனாங்க, பிலால் என்ன காரியம் பண்ணி இங்க பார்க்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, மொத்தம் போச்சு,
உங்களுக்கு தூக்கத்தை தந்தவன் எனக்கும் தூக்கத்தை தந்துட்டான், ஏதாவது சொல்ல முடியுமா பதில்? எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ரஹ்மத்தினுடைய உம்மத்தாக இருக்கிறோம் எல்லாம் ஆளுமே. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருவானாக, அந்த நசீபில் அல்லாஹ் நம்மை பாக்கியமாக்குவானாக. நபியினுடைய ஷஃபாஅத்தை, அன்பை, மொஹப்பத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கும் ஹவுதுல் கௌசரோடு அல்லாஹ் தந்தருவானாக. நாளை மறுமையில் அந்த நபியோடு சத்தியத்தில் இருக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.